புதிய அன்பர்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம்னா தான் இப்போ என்ன இன்றைக்கு போகிறோம்னா பத்துலேருந்து ஒரு பதினொன்னே கால் வரலும் நானும் சரவணும் சில உங்களோட பகிர்ந்துக்கிறோம் பதினொன்னே காலுக்கு ஒரு சூப் பிரேக் முடிச்சுட்டு வந்தால் ஐயா வந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு ஐயா வந்துடுறாங்க அகம் புறங்கிற சப்ஜெக்டில் ஐயா பேச போகிறாங்க அதுக்கு முன்னாடி நாம் நேற்று என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மனசை பற்றி அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் பார்க்கலாம் இப்போ ஐயா என்ன சொல்லிருக்காங்க அது சொன்னதை நம்ம வந்து அப்ளை ஆக தான் நாம் பார்க்கணும் நம்முடைய மனம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாம் இது என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மனசை சரி பண்ணணும் மனசில் தேவையற்ற எண்ணங்கள்லாம் வருது தேவெற்ற உணர்வு வருது அதை வந்து சரிப்பட வேண்டியது நம்ம கடமை நாம் உண்மையில மனம் என்பது எல்லாருக்குமே ரொம்ப சரியா இயங்கிட்டு இருக்குங்க அதுல எந்த குறையுமே இல்லை கடவுள் நமக்கு வந்து மனம் கொடுத்திருக்காரு இந்த மனதினுடைய மனசை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர நம்ம சரி பண்ணுறதுக்கு இறங்கக்கூடாது மனசு நமக்கு நமக்கு உதவி செய்ய தான் மனசே இருக்குது கடவுள் கொடுத்த ஒரு கருவின்னு வச்சுங்களேன் அந்த கருவியில் குற்றம் கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது அந்த கருவியை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறது தான் நமக்கு கருவி வேணுமே தவிர கடவுள் கொடுத்த கருவியை நம்ம செக் பண்ண தேவையில்ல சரி பண்ண தேவையில்லை ஸோ மனம்ங்கிறது சரியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லும்போது ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மனசில் தான் கோபம் வருது கோபம் வந்தால் தான் உடல் கெட்டு போகுது பயம் வரும்போது பிபி அதிகமாகுது அப்போ மனசு எப்படி சரியாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதனுடைய நேச்சரல் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த உணர்வுமே நிலைக்காது தோன்றும் தோன்றி மறைஞ்சிடும் அதனுடைய நேச்சுரல் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆறு ஓடுது இல்லைங்களா ஆறு ஆறில் பாருங்கள் நிறைய சாக்கடை தண்ணி வந்து கலக்கும் எவ்வளோ சாக்கடை தண்ணி கலந்தால் கூட அந்த ஆறு ஓட ஓட புனித ஆறாக மாறிவிடும் தூய்மையாகிட்டே போயிடுது இருக்கிறதுலேயே சுத்தமான தண்ணினா ஆற்று தண்ணின்னு சொல்லலாம் ஏன்னா அது ஓடும்போது அந்த ப்ராசஸில் தூய்மையாகிடுது நீங்கள் எவ்வளோ நல்ல தண்ணியாக வேணால் வச்சுக்கிங்க மழை மழை நீரை தவிர தூய்மையான நீரே கிடையாது அந்த நீரை தேக்கி வச்சிங்கன்னா அது கெட்ட நீராக மாறிவிடும் எவ்வளவு நல்ல தண்ணியை கூட தேங்குச்சுன்னா அது மோசமான தண்ணியாக மாறிடும் அப்போ நீங்கள் நல்ல உணர்வு நல்ல எண்ணம் நீங்கள் அதை இறுக்கி பிடிச்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்துடும் எவ்வளோ ஒரு மோசமான உணர்வாக கூட இருக்கட்டும் நீங்கள் அது போகல விட்டுட்டிங்கன்னா எப்படி ஆறு தன்னைத்தானே சுத்தம் படுத்திக்கிதோ அது மாதிரி மனம் வந்து தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கும் நீங்கள் அதோட சண்டை போடாமல் இருந்தால் மட்டும் போதும் சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா தேக்கம் அடைஞ்சு அது கெட்ட உணர்வுகளாக உடம்பு உடம்பை கெடுக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஹை எண்டான சப்ஜெக்ட் இதுதான் வேறு எதுவுமே கிடையாது எவ் எப்பேற்பட்ட உணர்வாக இருந்தாலும் மனம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திகிட்டே இருக்குது ஒவ்வொரு உணர்வுக்குமே ஆயில் வந்து வெறும் அரை வினாடி தான் அரை வினாடிங்கிறீங்க எனக்கு ஒரு மணி நேரமாக கோபமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம் ஒரு மணி நேரமாக அதோடு போராடிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் எப்போ போராட்டத்தை கை விடுறாங்களோ அப்போ அது போயிடுது இதுதான் நடக்குது இப்போ ஒரு கண்ணாடி மாதிரி மனசுங்க முன்னாடி நின்றுக்கிட்டு என் உருவம் வரக்கூடாதுன்னு நீங்கள் போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்றைக்காவது நடக்குமா சலித்து போய் என்னால் முடியலப்பான்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் போய்டும் அந்த உருவத்தை போக்குறதுக்கு நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி நம்ம உணர்வுலேருந்து உணர்வுலேருந்து வெளியே வரணும்னு போராடுறோம் ஸோ அதனால தான் நீடிக்குதே தவிர இல்லைன்னா அது நீடிக்காது அதனுடைய ஆய்வு பெரும் அறை முன்னாடி தான் ஒருத்திட்டம் அப்படி தான் சொன்னேன் நான் நீங்கள் சொன்னதை கேட்டங்க மனசு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு ஆனால் மறுபடியும் மறுபடியும் பார்த்தா நான் செக் பண்ணி பார்த்தா அந்த உணர்வு வந்துட்டு தாங்க இருக்குன்னாரு நான் விட்டு சொன்னேன் நீங்கள் கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அது போராடுறது வெஸ்ட்னு போயிட்டீங்க கண்ணாடியிலையும் உருவம் போயிடுச்சான்னு எட்டி பார்க்குறீங்க அப்போ அதில் உருவம் தெரியுது உங்களுக்கு அடடா இன்னும் இருக்குது சீனு போயிடுறீங்க இப்போ போயிடுச்சான்னு பார்க்கலாம் எட்டி பார்க்குறீங்க அப்போ உங்கள் குருவும் தெரியுது இப்படித்தான் நம்ம மனசில் என்ன வருதா வரலான்னு நீங்கள் செக் பண்ணிகிட்டுருக்கிறீங்க இது வந்து நேரடியாக அந்த வெற்றி கிடைக்காது கொள்ளை வாசல் வழியாக தான் வெற்றி கிடைக்குன்னு சொல்லுவாங்க நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் எப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிடுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஃப்ரீ ஆகிடும் அதை நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்னொன்று இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் டைம் வேறு ஆகிடுச்சி பத்து பத்து ஆகிடுச்சி வழக்கமாக நம்ம வந்து பத்து மணிக்கு சார்பாக வந்துடலாம் ஏன்னா ரொம்ப இது ஒரு சூட்சுமமான விஷயம் ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் மைண்டை பற்றி மனம் காட்டுற வித்தை வந்து நிறைய வித்தை இருக்குது நம்ம அது இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாம் நிறைய விஷயத்த பேசியாகணும் அதனால் என்னுடைய ஹம்புள் ரிக்வெஸ்ட்டு பத்து மணிக்கு சார்ப்பாக வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா நம்ம எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் இப்போ காலையில் நம்ம சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறோம் நீங்கள் ஒரு செஷன் அட்டன் பண்ணிட்டீங்க நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போயும் ஞானி தான் இருந்தாலும் நீ எப்படி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்லி நான் கேள்வி கேட்க போகிறேன் அதில் வந்து நீங்கள் அந்த அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விக்கான பதில் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆர் ஏ இன்லைட்டன் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இப்போ நான் கதை சொல்லட்டுங்களா கலை கதையை சொல்லி ஆரம்பிப்போம் ஒரு அரசன் இருந்தான் நல்ல அரசன் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் மக்கள்லாம் சுபிட்சமாக இருந்தாங்க எல்லாருமே ஹாப்பி நல்லா இருக்காங்க அவனுக்கு லவ்வபுள் ஒய்ஃப் மனைவியும் இருந்தாங்க மனைவி ரொம்ப நேசித்தான் ஒரு நாள் மனைவி நிலையோட உடல்நிலை சரியில்லை இவன் வந்து என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் மனைவியை பண்ணி ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணான் ஆனால் நாளுக்கு நாள் மனைவனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் ரொம்ப படுத்த படுக்கையாகிட்டாங்க தனால் ஆனால் முயற்சியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களையுமே வரவழைச்சு பார்த்தான் ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஒரு நாள் மனைவி இறந்துட்டாங்க ராணி இறந்ததை அந்த ராஜாவால் தாங்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது லவ் ஒய்ஃப் இழந்துட்டோமே சொல்லிட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப கவலையாக இருக்குது தன்னுடைய மனைவி இழந்ததில் ரொம்ப வேதனை இந்த இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா கவனம் வந்து அரசாட்சியிலேருந்து நழுவிடுச்சு கவர்மெண்ட் எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறதுலேருந்து நழுவி சதா இந்த கவலையிலேயே வேதனையிலே உட்காந்துட்ருக்காரு மக்கள்லாம் மறுபடியும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க என்ன காரணம் நிர்வாகம் சரியில்லாதனால ஊழல் அதிகமாகிடுச்சு பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் படையெடுக்க தயாராகிட்டாங்க இந்த இப்போ இந்த சரியான சந்தர்ப்பம் இப்போ போனோம்னா நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல மந்திரி வந்து இந்த ராஜாட்ட சொல்கிறார் ராஜா நீங்கள் வந்து ராணி இழந்தது மிகப்பெரிய வேதனை தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த சூழ்நிலையினால் நீங்கள் நிர்வாகத்தை சரியாக கவனிக்கலை இப்போ பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் வரப்போகிறாங்க என்ன பண்ண போகிறீங்க சீக்கிரம் நீங்கள் நிர்வாகத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி இழந்த வேதனை இன்னொரு பக்கம் நம் நாட்டு மக்களை கவனிக்க முடியாமல் சிக்கலாயிடுச்சின்னு ரொம்ப வேதனை இதுவும் பண்ண முடியல அதுவும் பண்ண முடியல என்னென்ன தான் பண்ணுறது ரொம்ப வேதனையாக இருக்கார் சரி நம்ம வந்து இப்படி கவலையிலேயே உட்காந்துருந்தால் நம்ம தான் நாட்டை கவனிக்கிறது சரி கவலையிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவருக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனையில் வேதனையிலேயே இருக்கிறார் சரி கவலைக்காவது மருந்து கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ரொம்ப அரசர்ல் வந்து கவலையில் இருக்கிறேன் இதுக்கு சரியான மருத்துவம் இருந்தால் பார்க்கணும் அதுக்கான சரியான மருத்துவர் வரணும்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு நிறையா மருத்துவர்கள் வராங்க வந்துட்டு அரசரே நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கங்கிறாங்க இவர் தியானம் பண்ண உட்கார்றாரு தியானம் பண்ணுறவர்களும் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது தியானத்தை முடிச்சுட்டு வந்தவுடனே இந்த மனைவியில் அந்த கவலை வந்துடுது நாட்டை சரியாக கவனிக்க முடியலங்கிற கவலை வந்துடுது இன்னும் தான் பண்ணுறது நிரந்தரமாக தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்ற யார் யாரோ எதேதோ டெக்னிக்லாம் சொல்கிறாங்க ஒன்றுமே பலன் தரவில்லை ஒரு கட்டத்தில் எனக்கு கவலைக்கு தீர்க்க மருந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ராஜ்யத்திலையே பாதி கொடுத்துட்றேன் கொடுக்குறேன்ட்டு மருந்து கொடுத்து எனக்கு கவலை தீர்லைன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதின்ட்டு எதுனாலன்னா சரியான மருத்துவர் வரணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு இந்த அறிவுக்கு அப் அப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஒரு மருத்துவர் கூட வரல நாட்டில் பாதி எனக்கு வேணாம் தூக்கு தண்டனையும் வேணாம் நிம்மதியாக இருந்தடன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துட்டாங்க இவர் கவலையும் போன மாதிரி தெரில மக்களுடைய பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரில சிக்கல் மோசமாக்கிட்டே போகுது ஒரு கட்டத்தில் இந்த செய்தி மக்கள்கிட்டலாம் பரவுது நாட்டினுடைய எல்லையில் ஒரு ஞானி இருக்கார் நல்ல ஞானி அவரு வந்து அவருக்கு இந்த விஷயம் வந்து காது எட்டுது அவர் யோசிக்கிறார் அரசனையும் காப்பாற்றியாக வேண்டும் மக்களையும் காப்பாற்றியாக வேண்டும் இப்போ நம்ம ஒரு முடிவு சொல்லிட்டு வரார் நாட்டுக்கு வரார் வந்துட்டு சொல்கிறார் அரசனின் கவலையை போக்க வல்ல மருந்து என் கைவசம் உள்ளது அரசரை சந்திக்க வேண்டும்னு சொல்லி சொல்கிறார் ராஜாட்ட கூட்டு போகிறாங்க ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு நம்ம அறிவிப்பை கொடுத்தும் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக இவர் கைவசம் சரியான மருந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த மருத்துவர் வர சொல்லுங்க அப்படிங்கிறார் மருத்துவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த ஞானி வராரு அரசரே உங்கள் கவலையை போக்கவல்ல மருந்து என் கைவசம் உள்ளது அப்படியா மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு வெறும் மூன்றே நாட்களில் உங்கள் கவலை திரிந்துவிடும் அப்படிங்கிறார் பல மாதங்களாக கவலையில் இருக்கிறேன் வெறும் மூன்று நாளா பரவாயில்லையே கொடுங்கள் அப்படிங்கிறாரு ஒரு பாட்டில எடுத்து கொடுக்குறாரு ஒரு புட்டி எடுத்து கொடுக்குறாரு அதில் இருக்குது இந்த மருந்தை காலை உணவுக்கு முன் உள்ளங்கையில் ஊற்றி உறிஞ்சி குடிச்சிருங்க மூன்று நாள் மருந்து அருந்தினீர்கள் என்றால் நான்காம் நாள் கவலை உங்களை விட்டு பறந்து ஓடி விடும்ங்கிறார் பரவாயில்லை கொடுங்கள் இதுக்கு ஏதாவது பத்தியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு பத்தியம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் ஒரே ஒரு பத்தியம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறார் என்ன பத்தியம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஒன்றுமில்லை இந்த மருந்தை போது குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எனக்கு எதுவும் கிடையாது அது நீங்கள் எதற்காக சொல்லி கொடுக்குறீர்கள் தேவையில்லையே அப்படிங்கிறார் உங்களுக்கு குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் இருக்கிறதோ இல்லையோ இந்த மருந்தை கொடுக்கும்போது இந்த நிபந்தனையை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது விதி அப்போ தான் இந்த மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறார் இது எனக்கு சாதாரண விஷயம் குரங்கை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை சரி மருந்தை கொடுத்து விட்டீர்கள் நன்றி ஒரு மூன்று நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நான்காம் நாள் உங்களை சந்திப்போம் கவலை தீர்ந்ததென்றால் பாதி ராஜ்யம் இல்லை என்றால் அப்படிங்கிறாரு நன்கு அறிவேன் அப்படிங்கிறாரு ஓகே ஓய்வு கொள்ளுங்கள் அவர் கிளம்புறாரு ஒரு புன்முருகளோடு அந்த ஞானி கிளம்புறாரு நான்காம் நாள் பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாரு இவர் நாளை காலையில் மருந்து எடுக்கப் போகிறோம் சரி அப்படின்ட்டு மருந்து பாடலை வச்சுட்டு ஒரு பூஜாரில் வச்சுட்டு இது சாதாரண விஷயம் குரங்கை பற்றி நாம் எதற்கு நினைக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்கிறார் இரவு வருது நாளை காலையில் மருந்தெடுக்கப் போகிறோம் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அடலா இப்போ நினச்சிட்டோமே காலையில் தானே நினைக்கக்கூடாது இப்போ நினைக்கிறத பற்றி என்ன இருக்குது பார்த்து கொள்வோம் அவன் படுக்கிறாரு காலையில் எந்திரிக்கிறார் ஆற்றுல போய் குளிக்கிறார் குளிக்கும்போது மருந்தெடுக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது நோ ப்ராப்ளம் குளிக்கிறார் வரார் பூஜனை போய் சாமி கும்பிட்றார் இறைவா மருந்து நன்றாக வேலை செய்ய வேண்டும் குரங்கை பற்றி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு வேண்டுகிறார் வரார் மருந்து பாட்டில் எடுக்கிறார் உள்ளங்களை ஊற்றுறார் குரங்கி பற்றி நினைக்கக்கூடாது அல்லவா ஐயோ நினைக்கக்கூடாதுன்னு நினைத்து விட்டேனே அப்படின்னு யோசிக்கிறார் இன்னும் இப்படி ஆகிவிட்டதே ஒரு நாள் வீணாகி விட்டதே சரி இத்தனை மாதங்கள் பொறுத்து கொண்டும் ஒரு நாளில் என்ன ஆகப் போகிறது அப்படின்னு மருந்து பாட்டில் எடுத்துச்சிட்டு நாளை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனம் முக்கியம் அப்படின்ட்டு யோசிக்கிறார் நாளை அருந்தி மூன்று நாளை கவலையை தீர்க்க வேண்டும் குரங்கை நினைக்கக்கூடாது சங்கர்பம் எடுத்துக்கொள்வோம் நாளை குரங்கை நினைக்க மாட்டேன் குரங்கை நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டேக்கிறாரு இரவு வருது நைட்டு படுகிறாரு கனவுலியே குரங்கு வருது என்னையா நினைக்க மாட்டேன்னு வருது இவரு என்னடாது இப்படி ஒரு இம்சியாக இருக்க அப்படின்னு பார்க்குறாரு இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்கிறார் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே மருந்து எடுக்கிறார் குளிச்சுட்டு குரங்கை பற்றி நினைக்கூடாது மறுபடியும் நினைவு வந்துருச்சு ரொம்ப வேதனையாக இருக்குது அதை விட பெரிய வேதனையாக இருக்குது அது குரங்கை பற்றி நினைக்க சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் இரண்டு நாள் வீணாகி விட்டது என்ன செய்யலாம் மந்திரியை கூப்பிட்டு ஆலோசனை செய்வோம் அப்படின்ட்டு மந்திரி கூப்பிட்றாரு மந்திரியாரே குரங்கு சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து எப்படி நாம் நழுவுவது அப்படின்னு கேட்குறாரு மந்திரி சொல்கிறாரு அரசரே ஒரு சமயத்தில் ஒரு சிந்தனை தான் தோன்றுமாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பதற்கு பதிலாக ஒரு யானையை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்களாகவே வாலண்டரியாக ஒரு யானையை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குரங்கு சிந்தனை போய்விடும் நல்ல ஆலோசனை அமைச்சரே நன்றி அப்படின்ட்டு ஒரு யானை எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்து நினச்சிக்கோன்னு நினைக்கிறாரு யானை என்றால் காது முறம் போல் இருக்கும் தும்பிச்சங்கை எவ்வளவு பெரியதாக இருக்கும் கண் ரொம்ப சிறியதாக இருக்கும் யானையின் உருவம் எவ்வளோ பெரியது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே பார்த்துட்ருக்காரு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த யானை சைஸுக்கு குரங்கு ஞாபகம் வருது அவர் அடடா முதலாவது சின்ன சின்ன குரங்காக வந்துட்டு இருந்தது இப்போ யானை சைஸுக்கு குரங்கு வருது எப்படி இதில் இருந்து நழுவுவது இது பெரிய சிக்கலாக இருக்கிறதே இந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறார் இந்த மருத்துவர் தான் சூழ்ச்சி செய்து விட்டார் அவரை கூப்பிட்டு என்னவென்று கவனிக்க வேண்டும் சரி முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறார் அடுத்த நாள் மருந்து பாட்டில் தூக்குறாரு ஞாபகம் வந்துடுச்சு வேறு வழி இல்லாமல் மூன்று நாளும் மருந்து அருந்த முடியாமல் மருந்து ஓரமாக வச்சுட்டு அந்த மருத்துவரை அழைத்து வாருங்கள்ங்கிறார் ஞானி வரார் அரசரே மருந்தை அருந்தி நீரா கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படின்னு கேட்குறாரு எங்கே பறந்தோடியது மருத்துவரே நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார் நானா என்ன சூழ்ச்சி செய்தேன் அப்படிங்கிறார் குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை இல்லாத ஒன்றை சொல்லி குரங்கை பற்றி நினைக்க வைத்து மருந்து எடுக்க முடியாமல் செய்துவிட்டீர்கள் நீங்கள் மிகவும் மோசக்காரர் சூழ்ச்சிக்காரர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து மருந்தெடுப்பது எப்படி என்று என்னை கேட்டிருந்தால் நான் சொல்லிக் கொடுத்திருப்பனே அப்படிங்கிறார் என்னது சொல்லி கொடுத்திருப்பீ முதலில் அதை சொல்லித்தாரம் அப்படிங்கிறார் மிகவும் சாதாரண விஷயம் இதற்காக எவ்வளவு சிரமப்பட்டீர்கள் அப்படிங்கிறார் முதலில் அதை சொல்லிக் கொடுங்கள் எப்படி குறைக்கப்பட்டு நினைக்காமல் மருந்திருப்பது அப்படிங்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு அரசரே ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கலாம் நான் உங்களுக்கு கொடுத்த நிபந்தனை ஒரு வேலையை செய்ய வேண்டாம் என்று தானே சொல்லிக் கொடுத்தேன் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப எளிதுதானே என்ன சொல்கிறீர்கள் குழப்பமா இருக்கிறதே அப்படிங்கிறார் ஒரு உதாரணத்திற்கு வால் பயிற்சி செய்யுங்கள் என்றால் எப்படி இந்த வாளை பிடிக்க வேண்டும் எப்படி தடுக்க வேண்டும் எப்படி தாக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் வால் பயிற்சி செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டுமா இல்லை நான் என்ன சொன்னேன் குரங்கை பற்றி நினைக்காதீர்கள் என்று சொன்னேன் குரங்கை பற்றி நினையுங்கள் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நேரம் நினைக்க வேண்டும் எந்த குரங்கை பற்றி நினைக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்கலாம் நினைக்க வேண்டாம் என்று சொன்னதில் எதற்காக எவ்வளவு கேள்வி கேட்கிறீர்கள் நினைக்காமல் இருந்து விட வேண்டிய தினைங்கிறார் யோ எங்கேயா நான் நினைக்கிறேன் அதுவாகவல்லவா என்னை வந்து துன்புறுத்துகிறது அப்படிங்கிறார் அதுக்கு அந்த ஞானி ஒரு விளக்கம் கொடுக்குறார் எப்படி குரங்கை நினைக்காமல் மருந்து எடுக்க வேண்டும்ங்கிற விளக்கம் கொடுத்தவுடனே அந்த விளக்கத்தை கேட்ட அந்த அரசன் ஞானியாகவே மாறிட்டார் அப்போ என்ன விளக்கம் கொடுத்துருப்பாருங்கிறது தான் இங்கே கேள்வி கேள்வி தான் எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து தான் இங்கே கேள்வி இந்த கேள்விக்கான பதில் இங்கு இருப்பவர்களில் எவர் வேண்டுமானாலும் கூறலாம் ஏற்கனவே ஞான கலந்து கொண்டவராக இருக்க இருக்கக்கூடாது புதிதாக கலந்து கொள்வராக இருக்க வேண்டும் அதுதான் அப்படியே அவர்கிட்ட கொடுத்து சார் ஏற்க ஏற்கனவே அட்டர்ந்து இருப்பது என்று தெரிந்திருந்தால் என்னன்னா மனைவரும் ஞானியாகி விடுவோம் இதை அவர் சொன்ன ஐடியா வச்சு கெஸ் பண்ணி சொன்னார் தானா தானே வருது அதுக்கு ஏன் வருத்த போறான்னு கேட்டேன் ஓகே 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 நினைக்காம வேற மாதிரி உணவாக நினைச்சு சாப்பிட்டா அது ஞாபகம் வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் உணவாக தான் நினைச்சு சாப்பிடணும்னு தான் நினைக்கிறாரு இந்த வேற யாராவது சும்மா இதெல்லாம் நாம வந்து பேசிக்கிறது நம்ம பேசி ஒரு ஜாலியா கூட சொல்லுங்க ரொம்ப தப்பா போனா ஒண்ணுங்க எல்லாம் வெயில்லாம் பண்ண மாட்டான் ஏன் இப்படி ஒரு இன்டராக்ஷன் பண்றோம் அப்படின்னா முதல்ல நம்ம நமக்குள்ள நம்ம கலகலப்பா பேசணும் ஐயா என்ன சொல்றாங்க அவங்க மனைவி படைடு மனைவி அரந்தட்டதியோ படை எடுத்து வர்றவே மறந்துட்டு இதே சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அவதன் மனைவி இறந்த கவலையையும் எதிரி நாட்டுக்காரர் பராயிடுத்து வருவதையும் மறந்து மறந்துவிட்டார் குரங்கையை நினைத்து கொண்டார் ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி என்ன வேற யாரோட கவலை மறந்து இவருக்கு அந்த குரங்கு மருந்து சாப்பிட்றதை விட அந்த குரங்கு நினைக்கிற கவலை அதிகமாக ஏதோ ஒரு கவலை மாறிடுச்சு மாறிடுச்சு ட்ராக் மாறிடுச்சு அது எண்ணங்களுக்கு வந்து அரசக்கண்டு தான் குரங்குங்கிற எதுவும் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் அவர் சொன்ன உடனே அதை விட்டுருந்தாருன்னா அரை செகண்டுக்குள்ளே அதுக்கு மரியாதை கிடையாது போயிருக்கும் இவர் அதை தாட்ட திங்கிங்க இழுத்து இழுத்து அது மேலேயே பிடிச்சி சவாரி பண்ணி பதிவு பண்ணினதுனால அது திரும்ப திரும்ப வருது நல்ல பதில் ஆனால் எப்படி அரை செகண்டில் விடுறதுக்கு தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த அரசனும் ஞானியும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம் இவர் சொல்கிறார் ஒரு வேலையை செய்ய சொன்னால் கஷ்டம் செய்ய வேணாம் தான் சொல்லி சொல்கிறார் இவர் ஆமாம் நான் எங்கேயா நினைக்கிறேன் அதுவாலாம் வருது அப்படிங்கிறாரு அப்போ அதுவாக தானே வருது நான் உங்களை தானே நினைக்க வேண்டாம்னு சொன்னேன் அதுவாக வர்றதை பற்றி இங்கே பேச்சே இல்லையே அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த அரசர் வந்து ஓஹோ அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு நியாயமான கேள்வி அதுவாக வருதுங்கிறீங்க இப்போ என் மனசில் வந்தால் நான் நினச்ச மாதிரி தானே அர்த்தம் அதுவாக வந்தாலும் சரி நானாக நினைச்சாலும் சரி என் மனசில் தோண்டுன்றான் அது நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம் அது எப்படி நம்ம விட முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு அவர் திறப்புல நியாயம் தானே அதுக்கு இவர் சொல்றாரு ஓ உங்கள் மனசில் வந்தா எது வந்தாலும் நீங்கள் உருவாக்குனுதா ஆமாம் சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறார் கேளுங்க அப்படிங்கிறாரு நீங்கள் நடந்து வரீங்க குதிரை சவாரி போறீங்க வால் பயிற்சி பண்றீங்க இது யார் பண்றா இது என்னுடைய உடல் மூலமாக இயக்கிறேன் நான் ஸோ இதை நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறேன் ஓ உங்கள் உடல் இயங்குச்சுன்னா நீங்கள் பண்ணுறீங்க சரி நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டது ஜீரணம் ஆகிடுச்சு இல்லைங்களா அது நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு சாப்பிட்டது ஜீரணம் ஆகுறது நாமளாக பண்ணுறோம் இல்லையே வாய்க்குள்ளே போடுற உருளும்தான் ஏன் வேலை அது போட்ட விட்டி உணவு ஜீரணம் ஆகுது தானாக ஆகுது எங்கள் உங்கள் உடம்புல நடந்தால் நீங்கள் தானே பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறாரு ஆமாம் சொன்னேன் ஆனால் உடலுக்கு ஒத்துருமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகிறது உங்கள் வேலை இல்லை தானாக நடக்குது உங்கள் வேலை இல்லை தானே ஆமாம் ஆனால் நீங்கள் நடந்து வர்றது சண்டை போடுறது குதிரை சவாரி பண்ணுறதெல்லாம் உங்கள் வேலை தான் தெரியுதுங்களா இது மாதிரி மனசுலையும் ரெண்டு இருக்கு மனசில் வந்து தானாக வர்றது எல்லாமே வந்து உங்கள் நினைவு தாட்டு வர தாட்டோட நீங்கள் அதை சவாரி பண்ணா அதில் நீங்களாக வில்ஃபுல்லா திங்க் பண்ணால் அது திங்கிங் நான் உங்ககிட்ட சொன்னது குரங்கை பற்றி திங்க் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன் தாட்டு வந்தால் அது உங்கள் வேலை இல்லை அப்படிங்கிறாரு அப்படியா அப்படின்னு இன்னைக்கு நான் மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு தாராளமாக எடுத்துக்கோங்க உடனே மருந்து எடுக்கிறார் குரங்கை பற்றி ஞாபகம் அவருக்கு வருது இது தாட்டு திங்கிங் இல்லை நோ ப்ராப்ளம் அது தாட்டு எப்படி வேணாலும் வரலாமே அப்படின்ட்டு கையில் ஊற்றுறாரு மருந்து குடிக்கிறார் அடுத்த நாள் வராரு அதே குரங்கை பற்றி ஞாபகம் வருது ஆனால் முத நாள் வந்ததை விட அடுத்த நாள் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாதுன்னு போராடும் போது தான் அது ரீஃபிட்டிங்காகி உள்ளே போகுது எகைன் எகைன் உள்ளே போகுது ஒரு ரெண்டாவது நாள் வந்தால் வந்துட்டு போட்டோம் நாம நினைக்கக்கூடாது அவ்வளோதானன்னு கையில் ஊற்றி குடிக்கிறார் மூன்றாம் நாள் அதிலிருந்து கால்வாசி தான் வருது மறந்து குடிக்கிறாரு நான்காம் நாள் அதை பற்றியே மறந்துடுறாரு எப்போ நீங்கள் போராடுறீங்களோ அப்போ தான் அதனுடைய வலு அதிகமாகும் அப்போ நான்காம் நாள் குடிச்சோன்னு அவர் சொல்கிறார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி எப்படி குரங்கு ஞாபகமோ அப்படி தான் மனைவியை பற்றிய கவலையும் அவருக்கு வந்து வரும்போதெல்லாம் அது இப்படி வரது இயல்பு தானே நம்ம வேண்டியவங்க ஒருத்தங்க இழந்துட்டால் நமக்கு கவலை வரது இயல்பு தானேன்னு புரிஞ்சுக்கும் போது அதோட போராடலை அவர் இந்த கவலை வரக்கூடாதுன்னு நினைக்கல அதனால் என்ன கவலை வந்தால் வந்துட்டு போட்டு நம்ம செய்ய வேண்டிய விலை செய்யும் செய்கிறாரு நாளடைவில் அந்த கவலையும் மறந்துடுது அப்புறம் என்ன ஆகுது ஒரு ஞானியாகவே மாறிடுறார் எப்போ வந்து தன்னோட ஒருத்தன் போராடலையோ அவன் ஞானி ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம் தன்னோடு முரண்படுபவன் அஞ்ஞானி தன்னோடு முரண்படாதவன் ஞானி அவ்வளோதாங்க ரெண்டே ரெண்டு சிம்பிள் தான் இதை புரிஞ்சிட்டவுடனே அவர் ஞானியாகவே மாறிடுறாரு அதுக்கப்புறம் ஆட்சி எப்படி இருக்குங்க ஒரு ஞானி ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும் அவ்வளோ சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு இப்போ நாம் எல்லாருமே இந்த நாட்டினுடைய அரசர்கள் தான் இந்த நாட்டினுடைய ராஜாக்கள் தான் நம்ம எல்லாருமே மக்கள் போது அப்போ நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்லையா பிரச்சனைங்கிறத விட அந்த பிரச்சனையை பற்றி நினைப்பு தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணலாம் தாட்டை தாட்டாகவே விட்டுட்டு நம்ம வெளி வேலையை மட்டும் எது சரியோ செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த வேலை எப்படி இருக்கும் நம்முடைய ஐ எஃபிஷியன்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அவங்க கெப்பாசிட்டியில் அவங்க எந்தளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்தளவு சிறப்பாக செய்யலாம் இவ்வளோ தாங்க இதை தாங்க அஞ்சு நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க போகிறோம் இதை புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு இது இதை புரிஞ்சிட்டோம்னா போதும் இதில் வரக்கூடிய சந்தேகத்தை தான் மீதியில் நம்ம பேச போகிறோம் என்னென்ன எப்படி வந்து நம்ம இது பண்ணும் இப்போ ஒருத்தர் என்ன கேட்குறாருனா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை அறியாமையே போராடிட்டனே என்ன பண்ணுறது உங்கள் அறியாமல் போராடியதும் தாட்டு தான் எப்போ உங்களுக்கு வில்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சு வருதோ அப்போ தான் திங்கிங்னே வருது தாட்டை எதிர்த்து உங்களை அறியாமல் திங்கிங் வந்தால் கூட அறியாமல் வரக்கூடிய திங்கிங்கும் தாட்டாக வச்சுக்கோங்க எப்போ தெரியுதோ தெரிஞ்ச விட்டு மட்டும் நம்ம போராடாமல் இருந்தால் போதும் அதாவது உங்களை எதிர்த்து நீங்கள் முரண்படக்கூடாது முரண்படக்கூடாது என்றும் முரண்படக்கூடாது புரியுதுங்களா உங்களை எதிர்த்து நீங்கள் முரண்படக்கூடாது உங்களை அறியாமல் முரண்பட்டு விட்டால் அதுவும் தவறில்லை முரண்படக்கூடாது என்றும் முரண்படக்கூடாது இங்கே தான் நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எப்போ நமக்கு தெரியுதோ அப்போ விட்டுட்டால் போதுங்க இந்த கிளாரிட்டி வந்துட்டால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சிட்டோம் அவ்வளோதான் மைண்டில் வேலையே உள்ளே இல்லைன்னு வந்துட்டா டோட்டலாக ஃப்ரீ ஆகிடும் எந்த எந்த உணர்வு வந்தாலும் சரி எந்த எமோஷன் வந்தாலும் சரி அதுக்கு நமக்கு வேலையே இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதான் நம்முடைய மெயின் வேலையை நல்லா புரிஞ்சிட்டிங்களா அதில் அவ்வளோதான் இப்போ சரவணன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இன்னும் உங்களுக்கு அகம்புறத்தெல்லாம் பிரித்து உங்களுக்கு உதாரணம் சொல்ல போகிறாரு அது உங்களுக்கு ரொம்ப இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உலகெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஓகே வெரி குட் அப்படி முன்ன பண்ண இருந்தாலும் இன்றைக்கி பழகிறோம் ஒரு கதை இருக்குது இல்லை அப்புறம் இதுவே பழகிடும் அதனால் சரியாயிடும் இன்னைக்குள்ளே ஒன்று இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கூட டோட்டலாக செட்டாகிவிக்கேன் ஓகேவா வெரி குட் ஜீவமணி கதை சொன்னேன் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாம் நேற்று உடல் இயக்கம் மன இயக்கம்னு ரெண்டு சொன்னோமா ஒரு பகுதி தானாக நடைபெறுறது இன்னொரு பகுதி நாமளாக செயல்படுறோம் இந்த கதையில் அது வந்துச்சு தெரிஞ்சதா ரெண்டும் ஒன்றே தான் நான் ஒரு ஆங்கிளில் சயின்ஸ் ஆங்கிளில் சொல்கிறேன் அவங்க கதை ஆங்கிளில் அதை ஈஸியாக மொத்தமாக என்னென்னா யாருமே புரிஞ்சிக்காமல் பேரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு யாருமே புரிஞ்சிக்காமல் மட்டும் பேரக்கூடாது இங்கேருந்து வெளியே கிளம்போது ஃபுல் கிளாரிட்டியாக மட்டும்தான் அனுப்புவோம் இல்லைன்னா கேட்டை லாக் பண்ணிவிடுவோம் சொல்லுறேன் எல்லோரும் எஸ் நான் புரிஞ்சிக்கிட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் கதை தோந்துடும் இல்லைனா விட மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் கொஞ்சம் கவனத்தோடு கிளாஸ் அட்டன் பண்ணிவிடுங்க சரியா இல்லைன்னா மார்க் போட்டு உங்களை யாரையும் பாஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறதா இல்லை ரைட் சரி நான் இப்போ நேற்று உடல் இயக்கம் மன இயக்கங்கிறத நேற்றே பார்த்துட்டோம் நேற்று நிறைய பேர் கொஞ்சம் தூங்கிட்ட மாதிரி கொஞ்சம் சரியாக புரியலை நாங்கள் அப்படியே யாராவது உண்டா இல்லை இன்னொரு தடவை சொல்லலாமா கேட்குறேன் இல்லை புரிஞ்சுதான் ரெஃப்ரெஷ் மட்டும் சும்மா லைட்டாக மட்டும் ஒரு கோடிட்டு போயிடலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டே ரெண்டு தான் இந்த ஆன்மா உயிர் இதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாததெல்லாம் விட்டுறலாம் தெரிஞ்சு நமக்கு என்ன தெரியுதோ அதிலேருந்து மட்டும் நம்ம பயணிக்கிறோம் சரியா உடலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு உள்ளே இருக்கிறது மனசு இது எல்லாருக்கும் தெரியுது தானே எந்த டவுட்டும் இல்லை உடலுங்கிறது வெளியில் தெரிகிறது உள்ளே இருக்கிறது மனசு அது தெரியாது ஓகே இது ரெண்டுக்குமே வந்து ரெண்டு இயக்கம் இருக்குது ஒன்று தாமா நடைபெறுகிற இயக்கம் இன்னொன்று நாமளாக செய்கிற இயக்கம் உடலை தாமா நடைபெறுகிற இயக்கம்னு என்ன சொன்னோம் நம்ம அக உறுப்புகளோட ஒட்டுமொத்த இயக்கமுமே என்ன தாமா நடைபெறுகிற இயக்கம் அங்கே நமக்கு வேலை ஏதாவது இருக்கா எந்த வேலையுமே கிடையாது ஸ்டில் நம்ம பிறந்ததுலேருந்து வரல இந்த இயக்கம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது கண்டினியூவஸாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இதுதான் தாமாக நடைபெறுகிற இயக்கம் இதில் யாருக்கும் ஒன்றும் டவுட் இல்லையே தெளிவாக இருக்கீங்களா ரைட் அடுத்தது நம்மளாக செய்கிற இயக்கம் நம்மளாக செய்கிறது தானாக நடக்கிறது வித்தியாசம் முதல்ல தெளிவாக புரியல நம்மளாக செய்கிறதுங்கிறது சாப்பிட்றது காற்றால் முழிச்சது முதற்கொண்டு நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம்ல அதெல்லாம் தானாக நடைபெறதா நாமளாக செய்கிறதா நம்மளாக செய்கிற இயக்கங்கிறது நாம் செய்கிற இயக்கம் புரியுதா அதாவது நம்ம அறிவை பயன்படுத்தி செய்கிறதுலாம் நம்மளாக செய்கிற இயக்கம் உடலுக்கும் அப்படித்தான் மனசுலேயும் அதே மாதிரி தான் நம்முடைய முயற்சியே இல்லாமல் நமக்குள்ளே வெளிப்படுறதெல்லாம் என்ன எந்த நம்ம எந்த எந்த முயற்சியும் இல்லாமல் நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு பேர் தான் எண்ணம் தாட் அதுக்கு நம்ம எஃபோர்ட்டே கிடையாது அது பாட்டுக்கு நேச்சுரலாக அது போக்கில் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு பேர் தாட் வந்த தாட்டை நாம் எப்படி இந்த செயலுக்கு இப்போ உடம்பை பயன்படுத்துகிறோம்ல எந்தெந்த வேலை செய்யலான்னு பண்ணோம்ல அந்த மாதிரி வந்த தாட்டை நாம் எடுத்து செயல்படுத்துறதுக்கு பேர் தான் சிந்தித்தல் திங்கிங் புரியுதுல்ல எதை கன்ஃபூஷன் இருந்தால் தெளிவு பண்ணிக்கங்க உடல் இயக்கத்தில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஒன்றும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத தாமாக நடைபெறுகிற இயக்கம் இங்கே நமக்கு வேலையே கிடையாது நாமளாக செய்கிற பகுதி மட்டும்தான் நமக்கு இருக்குது ஓகே அதேமாரி மனசுலேயும் நம்ம கட்டுப்பாட்லேயே இல்லாமல் அதுபோக்கில் தானாக வர்றதுக்கு பேர் தாட் எண்ணம் வந்த எண்ணத்தை நம்ம இவ்வளோ காலம் சேகரித்து அறிவோடு வச்சு திங்க் பண்ணுறோம்ல எக்ஸ்கியூட் பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் திங்கிங் சிந்தித்தல் ஓகேவா சிந்தித்தல்ங்கிறது நம்மளாக செய்கிறது இதெல்லாம் நான் சொல்கிறது வில்ஃபுல்லாக சிந்திக்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் கவனம் இல்லாமல் சிந்திக்கிறதெல்லாம் தாட்டுன்னு சொல்லிட்டா அப்படி அதனால் உங்களுக்கு அது புரியும் நாம்ளாக கையில் எடுத்து முழு அறிவோடு சிந்திக்கிறதுக்கு பேர் திங்கிங் கவனமே இல்லாமல் வர்றதுக்கு பேர் தாட் இந்த கிளாரிட்டி புரியுதா ரைட் வெரி குட் சரி இப்போ அடுத்தது என்னுடைய ஒரு ஆன்மீக பயணத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசில் எந்த வரலையும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு பத்து பன்னெண்டு வயசு அந்த அடல்ட்ரேஷன் வயசுன்னு சொல்லுவாங்கள்ல பதினாலு பதினாலு வயசு தானே அடல்ட்ரேஷன் வயசு ஒரு எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற வயசு சொல்லலாம் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறு பிள்ளைகளாக தான் இருப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் என்ன பண்ணிக்க மாட்டோம் பிடிச்சி நிறுத்த மாட்டோம் ஐயா சொன்னாங்களே இன்னோஸன்ஸ் ஸ்டேட் குழந்தைத்தனம்னு அதுக்கு பேர் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அழுவும் எது பண்ணாலுமே கூட அதை என்ன பண்ணாது இப்போ நம்மளே கூட கோவத்தில் ஒரு அடி கூட வைக்கும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடிச்சல அப்படின்லாம் சொல்லாது சொல்கிறது புரியுதுங்களா அடிக்க கூட செஞ்சால் அதாவது என்னென்னா அது எதையுமே என்ன பண்ணாது பிடிச்சி நிறுத்தாது அந்தந்த வினாடி என்ன வெளிப்படுதோ வெளிப்பட்டு வெளிப்பட்டு அதோட தான் அதோடு தவிர அதை எதையும் தக்க வச்சுக்கிட்டு பழி வாங்குற உணர்வுலாம் குழந்தைக்கு எந்த குழந்தைக்குமே கிடையாது நம்மகிட்டலாம் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கே தெரியும் நம் நிறைய நிறையா இருக்குது தானே பழி வாங்குற உணர்வு கூட நிறையா இருக்குது ஓகே இது வந்து என்னன்னு கேட்டீங்க இந்த பழி வாங்குறது எது பறி வாங்குது அறிவு தானே புரியுது உங்களுக்கு அறிவோட அறிவு தான் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து அறிவு தான் அறிவு வந்து மனசுக்குள்ளே தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ நான் அந்த ஒரு பன்னெண்டாவது பன்னெண்டு பதினாலு வயசில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அதில் நமக்கு அதை பற்றி பெருசாக நினைவு மய மனசு அதை பற்றிலாம் எந்த சிந்தனையுமே இல்லை முதல் முதல்ல என்ன ஆகுது ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னா எதிர்மறை உணர்வுன்னு சொல்லுவாங்க நமக்குள்ள எனக்கு வர்ற எண்ணம் எனக்கே பிடிக்கல யாராவது பார்த்தா இவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமா அப்படின்னு தோணுது யாராவது வண்டியில் போனாங்கன்னா இவங்க நல்லபடியாக வீடு வந்து சேருவாங்களா அப்படின்னு தோணுது அப்புறம் ஒருத்தர் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒம்பது மணிக்கு கூட்டுக்கு வரவங்க வரலன்னா ஒம்பதே காலாச்சு ஆக்சிடெண்ட்டு தான் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது இதெல்லாம் நிறைய உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தோன்றிருக்கலாம் நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க நான் பேசினவங்கள அதனால் இது வந்து ஒரு காமனாக ஒரு இதுக்காக சொல்ல வரேன் சிலர் வெளியே சொல்கிறாங்க பலர் வெளியே சொல்லிக்கிறது இல்லை ஆனால் எல்லோரும் உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை தான் நம்ம இப்போ சொல்ல வரோம் இப்போது அந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகள் வருது இது யாருக்காச்சும் பிடிக்குமா யாருக்குமே பிடிக்காது எனக்கு வர்றது எனக்கே பிடிக்கலை அப்போது ஸோ இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும்ல ஏன்னா இப்படி இருக்குது இது நல்லா இல்லை இது நமக்கு வர்றது அவ்வளோ இது இப்படி யாருக்காவது பிடிக்குமா நல்லா இல்லைல்ல சரி இதை சேஞ்ச் பண்ணணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் முதல் முதல்ல ஆன்மீகத்து பக்கமே நம்ம அதுக்கு என்ன சொல்கிறாங்க தியானம் ஆன்மீகம் தான் அதுக்கு வழி வேறு ஏதாவது வழி இருக்கா வேறு எங்கேயுமே வழி கிடையாது ஆன்மீகத்து பக்கம்தான் நீங்கள் போயோம் சரினு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்மீக அமைப்பில் அப்படி போய் அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் பண்ணோடனே எ எதுக்காக ஜாயின் பண்ணுறோன்னா இந்த மனசில் இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள் வர்றதை சரி பண்ணுறதுக்காக தான் ஆன்மீக அமைப்பில் போய் சேரும் எல்லோரும் ஆன்மீக அமைப்புக்கும் போகிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நல்லா இருந்தால் நம்ம எதுக்கு ஆன்மீக அமைப்புக்கு போய் எட்டி பார்க்க போகிறோம் அவசியமே நமக்கு இல்லையே சரின்ட்டு அப்படி போகிறோம் போனால் தியானம்லாம் பழகுறோம் எனக்கு என்னென்னா ஒரு பழக்கம் யார் சொன்னாலன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தான் எஸ் இல்லைன்னா சார் நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு பட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிடுவோம் நான் அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சால் தான் எஸ் இல்லைன்னா இல்லைன்னா இல்லை தான் அப்படி தான் என்னுடைய கேரக்டரை அப்படி தான் அப்போது என்ன பண்ணோம் அந்த மாதிரி பார்க்கும்போது தியானம்லாம் முதல்ல கொஞ்சம் லைட்டாக இருந்து அப்புறம் ஓரளவுக்கு பார்த்தா இங்கே துடிப்பு அங்கே அப்படிங்கும் போது ஒரு ஆன்மீக அமைப்பில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் பண்ணிட்டு வரோம் ஃபஸ்ட்டு உடல் உடற்பயிற்சிலாம் செய்கிறோம் உடல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு ஒரு மூணு மாதத்துலையே நல்ல எனர்ஜிட்டிக்காக எந்த டயர்டஸ் இல்லாமல் நல்லா இருக்குது சரி அப்புறம் வந்து இப்போ நம்ம உடலில் ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கிடச்சிருது ஓ நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே இதே மாதிரி பயிற்சி போனால் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும்ட்டு நம்ம நம்ப நம்ப மாட்டோமா அதே அடிப்படையில் தான் அதுக்கு என்ன அவங்க வழி சொல்கிறாங்க உடலுக்கு கை காலை சுற்றி இயக்கிற மாதிரி மனசுக்கு தியானமும் ஆட்டோ சஜஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது மனசுக்கு வந்து பாசிட்டிவாக விதைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணால் மனசு வளமடைஞ்சிரும் அப்புறம் இந்த பிரச்சனைலாம் ஹூ அப்படின்னு ஊசி தள்ளுற மாதிரி ஆயிடலான்றாங்க ஓ உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மனசுக்கு செய்யணும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தியானத்தில் ரொம்ப சீரியஸ் ஆகிறோம் அப்போ செய்யும்போது சும்மா ஒரு பண்ணும்போதெல்லாம் பார்த்தா நல்லா பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே வெயிட்லெஸ் ஆன மாதிரி இருக்குது எந்த விஷயமா ஒருத்தர் சீரியஸாக இருந்தால் கூட எதுக்கு இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க யார நம்ம அந்த தியானம் பண்ணி அந்த மனநிலை ஒரு ஒரு விரிந்த ஒரு ஃப்ரீக்குவென்ட் மனநிலையில் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டால் கூட எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிறீங்க சாதாரணமாக இருக்கலாமே ஒரு டென்ஷன் ஆக வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நம்ம திட்டினா கூட அது என்ன ஈஸியாக எடுத்துக்கிற மனநிலைக்கு நம்ம இருக்கிறோம் அந்த எவ்வளோ நேரம் அந்த சாவி நல்லா முறுக்கி இருக்கிற நேரம் வரலாம் சாவி எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் குறைஞ்சி யதார்த்த நிலைக்கு வந்தோன்னே ஏன் சத்தம் போடாதுன்னு சொன்னாலும் டபுள் மடங்காக நாம் சத்தம் போடுறோம் இதுதான் அதாவது எவ்வளோ படித்து அந்த அந்த நேரம் நல்லாயிருக்கு அங்கே தியானம்லாம் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது திரும்ப யதார்த்த வாழ்க்கைக்கு வந்தோன்னே எல்லாம் தியானமாவது ஒன்றாவது அது எதுவும் கிட்ட நீக்கில எல்லாம் ஃபெயிலு வழக்கமாக நம்மக்குள்ளே இருக்கிறது தான் வேகமாக வெளியே ஓடுது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆட்டோ சஜஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட்டோ சஜஷன் கேள்விப்பட்டிருங்களா சுய முன்னேற்ற சிந்தனைகளை நாம மனதில் விதைத்தல் நான் நல்லா இருக்கிறேன்னு நானே சொல்லிக்கிறது தவம் முடிவில் மனதின் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்ச நிலையில் ஆள் மனதில் நான் எனக்கு நானே ஃபீட் பண்ணிக்கிறது நான் ரொம்ப ஆரோக்கியமாக எனர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது இப்படி சொல்கிறது ஒரு மெத்த இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி சொல்லிக்கிறது அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஆள் மனத்தில் பதிவு உடம்புக்கு எனர்ஜி வந்துடும் அப்படி ஒரு மெத்தடு சொல்கிறாங்க அதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு எது செஞ்சாலும் சாவி கொடுத்த நேரம் நல்லா இருக்குது சாவி குறைஞ்ச உடனே ஒன்றும் கெட்ட நிற்கலை எல்லாம் ஃபெயில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது சரி கடவுளை தான் ஹெல்ப்பு கூப்பிடலாம் இவங்கள்லாம் பார்த்துட்டோன்னு சொல்லி சாமியும் எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தாச்சு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா போதெல்லாம் நல்லாயிருக்கு யதார்த்தத்துக்கு வந்தால் ஒன்றும் விலைக்காவில் இப்படிதான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா இது நீங்கள் இது வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ் பிரச்சனையும் சொல்லி அதில் நான் எப்படி வெளியே வந்தேன் ஐயாவோட அந்த அகம் புறதில் இணைச்சி தான் நான் புரிஞ்சிக்கிட்டு தான் அதுக்கு வெளியே வந்தேன் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் நிறைய சம்பவங்கள் வெளியே வந்தாலும் ஒரு சம்பவத்தை சொன்னால் அதே தான் மீதி எல்லாம்ங்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரியா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு எல்லா சுப் எல்லா பருக்கையும் வந்திருக்கான்னு பார்க்க தேவையில்ல ஒன்று எடுத்து வந்துருந்தால் மீதியெல்லாம் அந்த மாதிரி தாங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் ஐயா விஷயம் அதனால ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் இது வந்து என்ன இது வந்து என் ஒருத்தருடைய அனுபவம் நீங்கள் உங்கள் அனுபவத்தை யார் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் தான் உங்கள் சோறு வந்துருச்சாங்கிறத பார்க்கணும் புரியுதா இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த எதிர்மறை உணர்வு பய உணர்வு இருந்துச்சுன்னு சொல்லலை அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பயங்கரமான ஒரு பய உணர்வு இருக்கும் கார் ஓட்டணும்னு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும் ஆனாலும் அதுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குதோ அதுக்கு நேர் எதிரான பய உணர்வும் இருக்கும் எப்படின்னா காரில் சாவி கூட போட்டிருக்க மாட்டோம் சாவி தான் உள்ளே போடுவோம் போட்டவுடனே இன்னும் கொஞ்சம் தூரம் போக அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது ப்ளட்டு கிடைக்காது டாக்டரு இருக்க மாட்டாங்க இப்படி வந்து பாசிட்டிவாக ஒன்று கூட இருக்காது இது இல்லை அது இல்லை இது ஆகாது அதாவாது எண்டுக்கு அப்படியே எண்டு இன்னும் வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணல புரியுதுங்களா வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணல மைண்ட் எங்கே போயிடுச்சு ஹாஸ்பிட்டலு ப்ளட்டு டாக்டரு யாரும் இருக்க மாட்டாங்களோ எங்கேயோ போய் நிற்கிடுது சரி இதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க சரின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சாவி நிறுத்திட்டு கண்ண மூடி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி மைண்டு கிண்டெலாம் கொண்டு வந்து சாவியை முறுக்கு ஏற்றுறோம் இதில் தியானம் என்ற பெயரில் மனதை முறுக்கு ஏற்றுறோம் அந்த தியானத்தின் முடிவில் ஆட்டோ சஜஷனுங்கிற பேரில் நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன்னு நானூறு அஞ்சு தடவை சொல்லிக்கிறேன் பாசிட்டிவ் அப்ரோச் இதெல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் சொல்லி முடிச்சு சாவி தொட்டா நீ என்ன வேணால் சொல்லிக்கணும் அது பாட்டுக்கு மறுபடியும் டாக்டரு ஹாஸ்பிட்டலு பிளட்டு கிடைக்காது அங்கே தான் அது போய் நிற்கிது ஒன்றும் வேலைக்காகலை இங்கே ஆஞ்சநேயரை கூப்பிட்டாச்சு ஈஸ்வரை கூப்பிட்டாச்சு பெருமாளை கூப்பிட்டாச்சு மாரியாயை கூப்பிட்டாச்சு காளியாயை கூப்பிட்டாச்சு ஒன்றும் வேலை நடக்கலை எல்லாம் அந்த நேரத்துக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்காங்க நிதர் நிதர்சனத்தில் எதுவுமே உதவி செய்யலை இதையும் மீறி நம்ம முல்ல கார் எடுத்துருவோம் உள்ளே ஒரு பக்கம் கொந்தளிப்பு ஓடிக்கிட்டே இருக்கோம் வெளில வண்டி ஓட்டோமா கூட நம்ம நண்பர்களை உட்கார வச்சிக்கிட்டு போவோம் கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா நீ வண்டி எடுத்துட்டியா சுத்தம் அவன் மீதி இருக்கிற கொஞ்சோண்டு எனர்ஜியும் அவன் கொண்டுடுவான் தான் அதுவே இருக்கிறதுலையே தொண்ணூறு பெர்சன்ட் உள்ளே கொன்று இருக்கிறது பத்து இருக்கும் அதை இவன் கொண்டுடுவான் நமக்கு சரி நம்மளாலாம் வண்டியை ஓட்ட முடியாதுங்கிற முடிவுக்கு நாம்ளே வந்துடுவோம் தள்ளப்பட்டு வந்துடுவோம் தான் இருந்துச்சு நானும் ஆன்மீகத்தில் கூறப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளையும் ஒன்று விடாமல் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு எதிலையுமே எனக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்கவில்லை எத்தனை வருஷமா பதினெட்டு ஆண்டுகளாக கிடைக்கல நாட் ஒன் டூ இயர்ஸ் பதினெட்டு ஆண்டுகளாக கிடைக்கல பகவத் தான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறோம் மீட் பண்ணிவிட்டு இது நமக்கு பதினெட்டு வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுல்ல இப்போ நம்ம ஒரு ஆன்மீகம் போனால் ஒன்று சரியாகணும் ஒரு விஷயத்தை பண்ணால் ஒன்று சரியானா தானே அதுக்கு இது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஐயா இப்படிலாம் எனக்கு இருக்கு ஐயா என்ன ஐயா பண்ணலாம் அப்படின்னு அப்படியா இது நினைக்கிறது நீங்களாக நினைக்கிறீங்களா தானாக வருதான்னு கேட்டார் அதுக்கு முன்னே எனக்கு அப்படி தெரியாது இப்போ நீங்கள் வந்து இந்த அகம் புறம்ங்கிறது இதுக்கு முதல்ல எங்கேயாவது இதுக்கு முன்னே வார்த்தை கேட்டிருக்கீங்களா தாட் திங்கிங் இதுக்கு முன்னே எங்கேயாவது வார்த்தை கேட்டிருக்கீங்களா எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க தனியாகவே பிரிச்சே சொல்லியிருக்க மாட்டாங்க அது மாதிரி எனக்கும் தெரியாது எல்லாமே இருந்து வரதெல்லாம் நான் செய்கிறதா தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன வந்தாலும் எனக்கே தான் சிந்தித்தாலும் நானே தாங்குற மாதிரி அந்த அதாவது என்னங்கிறது தானாக வருதுங்கிறத பிரித்து எனக்கு பார்க்க அப்போ தெரியலை இதான் விஷயம் அப்போ தான் வந்து ஐயா சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு தடவை புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ ஆஸ்பத்திரி டாக்டரு ப்ளட்டு இதெல்லாம் நானாக விரும்பிலாம் யாராவது விரும்பி கொண்டு வருவோமா யாரும் விரும்பி கொண்டு வர மாட்டோம் ஸோ இது அது போக்கில் தானாக வருகிற தாட் அகத்திலிருந்து வெளியே வர்ற இது வந்து அகம் சார்ந்தது புரியுதா அகம்னா இதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவோமா இந்த மாதிரி ஒன்று வர்றதுக்கு நாம் பாட்டுக்கு சாவிதான் வந்து வர்றோம் உள்ளுக்குள்ளே அது பாட்டுக்கு ஆகுது கட்ட கட்ட கட்டன்னு அகத்தில் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ப்ளட்டு அது பாட்டுக்கு போய் அங்கே போய் நிற்கிது ஓகே இப்படி அகத்தில் வர்ற உணர்வுகளை நம்மளால் சரி பண்ண முடியுமா நீங்கள்லாம் நேற்று இருந்து ஒரு ஒன்றரை நாள் கிளாஸ் பந்திருக்கிறீங்க நம்ம எதையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியே பேசுவோங்கிறதுக்காக சொல்ல வரேன் சரி பண்ண முடியுமா ரைட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் இப்போ அதான் கேள்வி இது தான் தெரியுது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்டோம் ரைட்டு அப்போ என்ன பண்ணுறது அடுத்தது இப்போ ஒன்று ஒரு பக்கம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலோ பிளட்டோ டாக்டர் கிடைக்காதுன்னு வர்ற எண்ணத்துக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் விட எஸ் நல்லா புரிஞ்சிருச்சிங்க ரைட்டு கார் ஓட்டுறதா வேண்டாவா ஓட்டணும் அப்போ என்ன பண்ணணும் அடுத்தது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கட்டுன்ட்டு அதான் அது பாட்டு உள்ளுக்குள்ளேருந்து வர்றதை வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு நம்மளாக சிந்திக்கிற செயல் இருக்குது இல்லை நாம்ளாக நடந்து வரோம் நாம்ளாக சாப்பிட்றோம் நாம்ளாக பள்ளு தேய்க்கிறோம் இதாக இருக்குதுல்ல அந்த மாதிரி நம்ம நம்மளாக செய்கிறதுங்கிறது வண்டி ஓட்டுற செயலுங்கிறது தானாக நடக்கிறது இல்லை அது நம்மளாக செய்யக்கூடிய செயல் புரியுதா புரிஞ்சுக்குதான் நாமளாக செய்கிற செயல்லாம் எங்கள் பேர் என்ன புறம் புறம் தானே அதாவது எனி செயல் வந்து புறம்னு சொல்கிறோம் புரியுதுங்களா மனசுக்குள்ள வர்றதுக்கு பேர் அகம் அதை நம்ம வெளியே உலகத்தில் பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் புறம் செயல் நல்லா ஒன் ஒரு இதே வந்து டோட்டலாக போதும் அதுக்கு தான் இது நம்ம தோட்டலாக சொல்கிறோம் புரியுது இல்லையா அப்போ வெளி உலகத்துக்கு பயன்படு வெளி உலகத்தில் நம்ம டீல் பண்ணுறதுக்கு பேர் செயல் மனசுக்குள்ளே வர்றதுக்கு பேர் எண்ணம் அகம் இது புரிஞ்சுக்கிங்க ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணேன் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னு உள்ளே எது வேணால் வரட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாச்சு வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா அது பாட்டுக்கு வளர்க்கும் போல் டாக்டர் ப்ளட்டு நர்ஸு யாரும் இருக்க மாட்டாங்க ஒன்றும் இருக்க மாட்டாங்க அது என்றைக்கு இருக்குதுன்னு சொல்லி என்றைக்குமே அதுக்கு நமக்கு நம்பிக்கையே சொன்னதே கிடையாது இது வரலும் நீ சூப்பராக இருப்பேன்னு எனக்காச்சும் சொல்லியிருக்கா போதும் ஃபெயில் ஃபெயிலாகிடுன்னு தான் சொல்லிச்சு வேலையை துறைக்கும் போது சம்பாதிக்க மாட்டேன்னு தான் சொல்லிச்சு புதுசாக ஒன்று தொடங்கினா முடிஞ்சதுன்னு தான் சொல்லியிருக்கோம் தவிர சூப்பராக வரும்னு இது வந்து எதுவுமே சொன்னது கிடையாது இதெல்லாம் எல்லாம் நீங்கள் சொந்த அனுபவத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மாதிரி என்றைக்குமே சொல்லாது அதுதான் நாம் செயல்படுறதுக்கு உந்து சக்தி எது நெகட்டிவ் தான் நம்ம வெளியே செயல்படுறதுக்கான பவர்ஃபுல் பெட்ரோலே எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் தான் இல்லைன்னா நீங்கள் வேகமாக ஓட மாட்டீங்க ஓகே அதை ஜெயிக்கணுங்கிற அது அதை அதை ஜெயிக்கணுங்கிறது தான் வந்து நம்மளுடைய பவர் ஓகேவா அப்போ அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறதுக்கு அந்த நெகட்டிவ் தான் நமக்கு இருக்கிற பவர்ஃபுல்லே அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா எனர்ஜி வந்துடும் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது இப்போது அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் வண்டியை கீ போடுறோம் உள்ளுக்குள்ளே அது பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்குது அகத்தில் தானாக எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது எதிர்மறை எண்ணம் இதுக்கு நாம் எந்த வகையிலையும் பொறுப்பெடுத்துக்கணுமா ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இப்போ எங்கே கீர் போடணும் எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணணும் எவ்வளோ ஆக்சிலேட் யூஸ் பண்ணணும் சைடு மிரர் பார்க்கணுமா ஃப்ரண்ட் மிரர் பார்க்கணுமா இதெல்லாம் இருக்குது இல்லை மெயின் ரோட்டில் போகிறவர்களும் சைடு ரோடுனால் மெதுவாக போகணும் பைபாஸ்னால் ஓவர்டேக் எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுக்கும் இதெல்லாம் இருக்குதுல்ல வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு சில ப்ரின்சிபல் இருக்குதுல்ல என்னுடைய கவனம் அதில் செலுத்தணுமா வெளியில் செய்கிற வேலையில் கவனம் செலுத்தணுமா இல்லை உள்ளுக்குள்ள டாக்டர் ஆஸ்பத்திரி நர்ஸு இல்லை அப்படிங்கிற அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா ஆ ஓகே ஓகே இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக செய்கிறேன் என்னுடைய கவனத்தை அகத்து பக்கம் திருப்பணுமா நானாக செய்கிற டிரைவிங்கிற செயல் பக்கம் திருப்பணுமா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் டேட்டெயிலாக சொல்ல வரேன் புரிஞ்சுதா இப்போ நம்ம வந்து வெளியில் செய்கிற செயல் பக்கம் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறோம்னா செலுத்தும் போதே இங்கே உள்ளே வர்ற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணாமல் விட்டுட்டோம் பழசு வந்து தெரியாமல் நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னுடைய வெளியில் இருந்த செய்கிற வேலையை அத்தனையும் அதுவே கொன்று எடுத்துடுச்சு இப்போது நாம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுலேருந்து டோட்டலாக விட்டாச்சு அது பாட்டுக்கு வருது வந்துட்டு போட்டோம் அப்போ என்ன பண்ணோம் ராஜாவுக்கு கதை சொன்னால் அப்படி இல்லை முத நாள் எழுபது பெர்சன்ட்டு அடுத்த நாள் நாற்பது பெர்சன்ட் அடுத்த நாள் பாஞ்சு பர்சன்ட் மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே வர்றது அது போக்கில் வருது அப்போ என்ன பண்ணால் நம்ம டிரைவிங் பாட்டு நான் பண்ணும்போது என்னது ஒரு கால் மணி நேரத்தில் இந்த உள்ள வர்ற இது வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு செட்ரேட் ஆகுது ஒரு லெவல் இது குறைய குறைய இந்தாண்ட டிரைவிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நேர்த்தி நமக்கே தெரிய ஆரம்பிக்குது எஸ் கொஞ்சம் நல்லா வரம்போல் இருக்குது அப்படின்றது தோணுது கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களில் இந்த உள்ளுக்குள்ளே வருது பார்த்தீங்களா தாட் லெவல் அது அப்படியே முதல்ல ஒரு அரை மணி நேரம் இருந்தது இருபது நிமிஷம் ஆகுது இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது ஏழு எட்டுன்னு படிப்படியாக ஒரு ரெண்டு ஏன்னா நம்மளது பதினாறு வருஷமும் இல்லை பதினாறு பதினெட்டு வருஷம்னா எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்போல்லாம் பார்த்தான் காலி ஆகணும் இல்லை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே என்னாச்சு டோட்டலாக அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு இந்தாண்ட குறைய குறைய டிரைவிங் இந்தாண்ட பர்ஃபெக்ஷனாக மாறுது அப்போ என்ன பண்ணோம் இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல யாரையும் கூப்பிடாமல் நான் மட்டும் கார் எடுத்துக்கிட்டு சிங்கிளாக நார்மல் ரோட்டில் ஓட்டுறது டிரைவிங் கொஞ்சம் க பொதுவாக ட்ரைவிங் ஒரு வேலை செய்கிறது கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டிய வேலை மலை ஏற்றம் ஏற்காடு மலை இங்கே வந்து சேர்ராயின் ஹில்ஸ் தான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் ப்ளேஸ் ஏற்காடில் மேலே சிங்கிளாக கார் எடுத்துட்டு அதெல்லாம் நின்ந்தாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா பா இப்போ நாளைக்கு இப்போ நாம் அதுக்கு பிளான் பண்ண போகிறோம் நல்ல ஒரு சரியான ஏத்தம் அதில் போய் நான் மட்டும் இண்டிவிஜுவலாக தனியாக போய் மேலே போய் கார் நிறுத்தினேன் உள்ளுக்குள்ள டாக்டரு நர்ஸு ஆஸ்பத்திரிலாம் இல்லாமல் போய் மேலே நிறுத்திட்டேன் அப்போது சக்சஸ் தானே சக்சஸ்ஸா இதை தான் நான் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் கிட்ட இதை புரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேங்க புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் ஒன்று தான் இது மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே கார் ஒன்று மட்டுமா இருக்குது உள்ளுக்குள்ளே ஓராயிரம் பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தேடு தான் ஒரு மரத்துக்கு பல கிளைகள் இருக்குது ஒரு பெரிய அரச மரம்னு வச்சுக்கோங்க அஞ்சு பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கிற மாதிரி ஒரு அரச மரம்னு ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க அந்த மரத்தை வெட்டணுன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு பேச்சுக்கு வெட்டணும்னா ஒரு கோடாலி கொடுத்துட்றாங்க வெட்டுங்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் எட்டி மடிக்க முடியுமா அதுக்கே பல நாள் ஆகும் மரம் நாம் வந்து ஒரு குழி மட்டும் கீழே பிரித்து அந்த மரத்தோட ஆணி வேர் இருக்குது பார்த்திங்களா அங்கே மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு நாம் பாட்டுக்கு வந்துட்டால் என்ன ஆகிடும் நாம் இப்போ என்ன பண்ணிக்கிறோம் இல்லை நாம் இப்போ சொன்னது என்ன பிரச்சனையின் ஆணி வேற கட் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு உங்க உங்களுக்கு எங்கே எங்கே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணிட்டோம் நீ மே நாம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டுருக்கிறோம் மேலே கிளையை வெட்டிக்கிட்டு இருந்தோம் வெட்டை வெட்ட அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருந்தது இந்தாண்ட ஒரு கிளையை வெட்டினா அது பத்தா பிரியுது இந்தாண்ட வெட்டினா பத்தா பிரியுது இங்கே எவ்வளோ வெட்டினாலும் வெட்டை வெட்ட அதாவது இப்போ நீங்கள் மரத்தை வெட்டி பாருங்கள் எத்தனையாவது தெரியுமா சுற்றி எந்திரிக்கும் அது மாதிரி தான் மனசை நீங்கள் சரி பண்ணிடலாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கிற அத்தனை முயற்சிகளும் எவ்வளோ அடக்கிறீங்களோ அதை மீறி விஸ்வரூபமாக எந்திரிக்கும் என்னைக்கும் அதை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதுல முதல்ல இதுதான் நம் அது இதுக்கு தான் அந்த ஒரு இருபது வருட அனுபவத்தை சொன்னால் தான் உங்களுக்கு அது டக்குன்னு கேட்சிங்காக பிடிக்குங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வரேன் புரிஞ்சுதா இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அதுதான் இப்போ மேலே தொட்டாப்பட்டா வந்துவிட்டோம் நமக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆச்சு அதுக்கப்புறம் ஐநூறு கிலோமீட்ரு அறுநூறு கிலோமீட்ரு நைட்டு ட்ராவலு லைட்டு போட்டு ட்ராவல் எதுனாலும் எந்த டென்ஷனுமே இல்லை இங்கேருந்து திருச்செந்தூர் ஐநூறு கிலோமீட்ரு சிங்கிளாக நானே எல்லாத்தையும் ஜாலியாக கூட்டிகிட்டு போகிற தகுதிக்கு நாம் வந்தாச்சு இதை கேட்டுட்டு எத்தனையோ லேடிஸ் வந்து வண்டி ஓட்டாதவங்களாம் இப்போ வண்டி ஓட்ட தொடங்கியிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க ஜி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் வண்டி ஓட்டாமல் விட்டுருந்தேன் இப்போ தான் வண்டி எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க அதனால் வண்டி ஓட்டாத நீங்களாம் இனிமேல் என்ன பண்ணும் வண்டி ஓட்ட எடுங்க கார் ஓட்டாதவங்களாம் கார் ஓட்டுருங்க கற்றுக்கிட்டு ஓட்டுங்க கத்துக்கிட்டு தான் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி என் பேரை கெடுத்துறாதீங்க அங்க போய் சொன்னோம் அவங்க கிளாஸ்ல ஏதோ சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பேரை கெடுத்துறாதீங்க கத்துக்கிட்டு மெதுவா பழகிட்டு செய்யுங்க சரியா இவங்களையும் நிறைய பேர் சொல்ற நீங்களும் நிறைய பேர் இருந்தா உள்ளுக்குள்ள ஒரு சில தயக்கம் இருக்கலாம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாம முதல்ல வெளியே வர வேண்டியதுதான் அகம்புறம்னா என்னன்னு புரிஞ்சுதா இங்க நமக்கு எங்க வேலை இருந்துச்சு எங்க வேலை இல்லை இப்போ நான் சொன்னது இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இப்போ ஐயா இந்த சப்ஜெக்ட் தான் பேச போகிறாங்க அப்போ உங்களுக்கு என்னென்னு அவர் சொல்லும் போது என்ன இருக்கும் உள்ளே எல்லா பல்பும் எரியும் இங்கே அவர் சொல்லும் போது இந்த பல்பு செக் சக் சக்னு எல்லா பல்பும் எரிஞ்சிடும் ரைட்டு ஐயா பார்த்துக்கு ஆ எல்லா லைட்டுமே எரிஞ்சிருச்சு நம்ம வேலை மிச்சன்ட்டு கிளம்பிடுறார் இப்போ அதான் இப்போ அந்த அதுதான் இப்போ இந்த கதையை நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லை இருந்தாலும் என்ன அது நிறையா இருக்குது அதோட முடிக்கல நிறையா வேலை இருக்குது நீங்கள் உடனே முடிச்சிடக்கூடாது நாங்கள் அஞ்சு நாள் வச்சிருக்கிறோமில்ல எல்லா வகையிலையும் வச்சு முடிச்சுட்டு தான் அமிச்சு சரியா அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா மேட்ரு ரொம்ப 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 சிம்பிள் சரியா வரும் சரி பேர் சரியா இன்னமும் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எவ்வாறுங்கிறத சரணம் வந்து நாளைக்கு போய் சூப்பர்றாரு நாளைக்கு நைட்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பல பேர் போராடி போராடி அது வந்து விடுபட முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அதை புரியுங்கிறதா இன்றைக்கி அதை சொல்லலை நாளைக்கு நைட் அதை வச்சுக்கலாம் நம்ம அது கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் அதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயமாக போயிடும் அதுக்கான இது வந்து நாளைக்கு அவர் சொல்ல போகிறாரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை தியானத்தை முடிச்சு வந்தோடனே எல்லா பிரச்சனையும் வருது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் அந்த பயிற்சியில் மிக அழகாக பார்த்து சுட்டுறாரு திராட்ட ஒருத்தன் வந்துட்டானா நடிங்கிட்டு துப்பாக்கி அவர் கேள்வி கொடுத்துறாரு இது எப்படி இருக்குது பாருங்க அப்படி தான் நம்ம முயற்சி பண்ணி தியானத்தில் போது மனசு அமைதியாக இருது அது வந்து ஒரு உரை நிலைக்கு நம்ம போயிடுறோம் மனம் வந்து ஒரு உரை நிலைக்கு போகிறதுனால அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது யதார்த்தத்துக்கு வந்தவுடனே எல்லா பிரச்சனையும் வழக்கம் போல் வந்துடுது அப்போ யதார்த்தத்தில் நம்ம சரியாகணும் அப்படின்னா எப்படி எதிர்கொள்வதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டு ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக நம்ம இப்போ வந்து இந்த புரிதலை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இது சம்பந்தமான கேள்விகள் நமக்கு நிறையா வரலாம் இதெல்லாம் வந்து நான் யாருங்கிற சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து யார் சப்ஜெக்ட் முடித்தால் தான் டோட்டலாக வந்து இந்த புரிதலில் சந்தேகமே இல்லாமல் நம்ம மாற முடியும் அதெல்லாம் ஐயா பேசணு விட்டு நாளைக்கு இரவு நாளைக்கு இரவு அதை பற்றி வச்சுக்குவோம் நம்ம தியானத்தை பற்றிலாம் குறையே சொல்லலை ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே தியானம் வேணும் அப்புறம் இது வந்து தியானத்தையும் கடந்து நிலைக்கிற மரத்துக்காக தான் நம்ம இந்த இது பண்ணுறோம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய நூல்களில் தியானத்தை விடு ஞானத்தை பெருன்னு ஒரு நூல் இருக்குங்க ஆக்சுவலாக அந்த நூல் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு இன்னொரு காமனாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா வந்து முதல்ல வந்து நம்ம ஐயாட்ட தினத்தந்தியில் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வர மாதிரி ஒன்று பண்ணலாம் அய்யா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுத சொன்னோம் அப்போ வந்து தியானத்தை விட ஞானத்தை இப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுத ஆரம்பித்தாங்க அந்த நூல் வந்து எழுதி முடிச்சுட்டு தினத்தந்தி போனால் நமக்கு அங்கே சரியான நபர்கள் யாரும் இல்லை எவ்வளவோ போராடி பார்த்தோம் அது வேலைக்கு ஆகலை அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு சரி இந்த புக்கை நாமளே வெளியிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த புக்கை ரெடி பண்ணோம் அப்போ வந்து சென்னையில் நர்மதா பதிப்பகம் அதனுடைய எம்டி பேர் வந்து ராமலிங்கம் அவருடைய அறிமுகம் நமக்கு கிடச்சிச்சு இது மாதிரி சொன்னோம் ஐயோ ஒரு புக் எழுதிருக்காருங்க நீங்கள் உங்கள் பதிப்பக்கத்தில் வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டோம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த புக்கெலாம் கொடுங்க சொல்லி ஞான விடுதலை புக்கு படித்தார் படிச்சு சரி பண்ணலாங்க கொடுங்கன்னாரு தலைப்பு என்னங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் தியானத்தை விடு ஞானத்தை பெருன்னு இப்படி ஒரு டைட்டில் நம்ம இதில் புக்கில் கண்டிப்பாக வெளியிட முடியாதுங்க அப்படின்ட்டார் ஏங்கன்னு கேட்டேன் எங்கள் இதில் வந்து ஓசோவின் தியானங்கள் கேவின் தியானங்கள் நாங்களே தியானத்தை பற்றி நிறையா புக் எழுதியிட்ருக்கோம் நாங்களே வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெருன்னு போட்டோம்னா எங்களுக்கு நாங்களே முரண்படுற மாதிரி ஆகிடும் அதனால் வாசகர்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி டைட்டிலில் போட முடியாதுங்க அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக ஆகிடுச்சி சரி பரவாயில்லைங்க ஐயா நீங்கள் படிங்க டைட்டில் கூட மாற்றிக்கலாம் நம்ம ஏதோ ஒன்று வேறு மாதிரி கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட அவனுடைய இந்த மினுஸ்கிரிப்ட் ஐயா எழுதுனது எதோ கொடுத்துருந்தோம் நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் ஒரு பத்து நாள் வச்சு என்னை கூப்பிட்டார் யார் ஜீவம் பண்ணீங்களான்னாரு ஆமாங்க நீங்கள் அப்படின்னே நான் நர்மதா பதிப்பகம் ராமலிங்கம் பேசுகிறேங்கண்ணா ஏன் சொல்லுங்க எப்படிங்க படிச்சுங்களா புக்குன்னு புக்கு படிச்சுட்டேன் பத்து நாளில் ரெண்டு தடவை அந்த புக்கை படிச்சுட்டேன் இந்த புக்கை நாம் பப்ளிஷ் பண்ணலான்னாரு சரிங்க நான் ஐயாட்ட பேசிட்டு டைட்டில் மட்டும் மாற்றிடுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை இந்த டைட்டில் தான் போடணும் அப்படின்னாரு முதல்ல வேணான்னு சொன்னவர் இந்த டைட்டில் கண்டிப்பாக நான் போட்டோம்னு இதுதான் அது பொருத்தமாக இருக்குன்னாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு கண்டிப்பாக பண்ணுங்க ஆனால் இந்த புக்கு பப்ளிஷ் ஆகி பல பேர் படித்தவங்கள்லாம் பயங்கரமாக கோவப்பட்டாங்க எத்தனையோ பேர்லாம் படிச்சுட்டு எப்படி இப்படி ஒரு டைட்டில் இது மோசமான டைட்டில்னு சொல்லிட்டு படித்தாங்க அதை வந்து வெறுத்தாலும் படித்தவங்க எல்லாருமே முடியும் வந்துட்டாங்க பார்க்குறப்ப டைட்டில் பார்த்தோன்னா ரொம்ப இப்படி ஒரு டைட்டில் வைக்கலாமா அப்படின்ட்டு இருந்தவங்க படித்து முடித்த உடனே நம்மளை ஐயாவை மீட் பண்ணி நம்மளை பார்த்து ரொம்ப ரொம்ப அழகான புக்கு அது தியானத்தையும் கடந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே நம்முடைய பகவத் மிஷனுடைய ஃபவுண்டராக இருக்கிறாங்க அதை படித்தவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயமே மனோலயம் மனோலாசம் மனோநாசம் இந்த ரெண்டுக்குமான விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மனோலயம்னா என்ன மனோநாசம்னா என்னன்னு புரிஞ்சிக்கிட்டால் தியானம் தேவையா எந்தளவுக்கு தியானம் தேவை எங்கே தியானம் தேவை இல்லைங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தியானம் என்பது வெளியே தேவை செயலில் அகத்துக்கு ஞானம்தான் தேவை தியானம் தேவையில்லை வெளியே வந்து மனோ லயமாக இருக்கணும் உள்ளே வந்து மனோ லய நாசங்கிறது நடக்கணும் அதை பற்றி ஐயா அடுத்து பேச போகிறாங்க அந்த புக்கு வாங்காதவங்க கண்டிப்பாக அந்த புக்கு வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள புக் சரவண் முடியுது வேட்டை நாய் கதையை உங்ககிட்ட ரீப்ரெஷ்ஷாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம முடிச்சு சூப்பர் முடிச்சோம் இப்போ மனோ லயம் மனோநாசம் அப்படின்னு சொன்னார் இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோ நாசம்னா என்னென்னா மனசுக்குள்ளே வருது இல்லை டாக்டரு ஆஸ்பத்திரி நர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது இம்பார்ட்டன் தரக்கூடாது அதை நாம்மலாக பற்றி பிடிக்கக்கூடாதுங்கிறது தான் லய நாசம் தான் மனோநாசம் மனசுக்குள்ளே பற்றி பிடிக்கிறதுக்கு பேர் லயம் பிடிச்சிக்கிறதுலேருந்து விடுபடுறதுக்கு பேர் நாசம் புரிஞ்சுதா ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயத்தை பற்றி பிடிச்சா லயம் பிடிச்சிக்கிறதுலேருந்து விட்டால் நாசம் புரிஞ்சுதா மனோ லயம் மனோ நாசம் உள்ளுக்குள்ளே மனோ நாச நிலையில் இருக்கணும் வெளியே செயலில் லயப்படணும் அப்போ தானே ட்ரைவிங் பர்ஃபெக்ஷனாக வரும் ரசம் சிறப்பாக வரும் காய் நல்லா வரும் செய்கிற வேலை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கார் ஒரு ஆசாரியாக இருந்தால் ஒரு பொருள் பெர்ஃபெக்ஷனாகும் எந்த வேலை செஞ்சாலும் செய்கிற வேலையில் ஒரு நேர்த்தியும் ஒரு ஒழுங்கும் வேணும்னா அந்த செயலே தியானமாக மாறணும் தியானம் என்பது செயலுக்கு தேவை மனதிற்கு தேவை இல்லை மனதை சரி பண்ணுற வேலையே அங்கே நல்லா தான் இருக்குது அங்கே எதாவது பண்ணுறது தான் பிரச்சினைக்கு தான் நம்ம சொல்ல ஒரு விஷயம் இந்த வேட்டை கதை என்னத்தை நிறைய பேர் தூங்கிட்டாங்க நேற்று நிறைய பேர் வரவும் இல்லை நீங்கள் முடிச்சுருந்தவங்கள விட்ருங்க என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதனால் திரும்ப சும்மா ஒரு ஒரு லைட்டாக சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம சூப் பிரேக் விட்டுறலாம் வேட்டை நாயின்னு நேற்று ஒரு கதை சொன்னேன் அதாவது பட்டத்தில் பட்டத்து யானைன்னு கல்விப்பட்டிருக்கீங்க பட்டத்து குதிரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பட்டத்து நாயின்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஒரு நாய் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மதிநுட்பத்தில் மிக சிறப்பானது இந்த நாய் அந்த நாய்க்கு வந்து அந்த ராஜா வந்து சிறப்பான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்து அந்த நாயை வளர்த்திருக்கிறார் அதாவது ஒரு சின்ன சிக்னல் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணுங்கிற அளவுக்கு அந்த நாய்க்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பக்கவாக கொடுத்து அந்த நாயை வளர்த்திருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த பாகுபலி படம்லாம் பார்த்தீங்கல்ல அதில் வியூகமெல்லாம் அமைப்பாங்கள்ல சக்கர வியூகம் அந்த வியூகம் அந்த மாதிரி ஒரு நாட்டை எந்த வியூகத்தில் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாய்க்கு கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க இந்த நாயே கிட்டத்தட்ட வந்து ஒரு தளபதி செய்கிற வேலையை எது செய்து இந்த நாய் செய்து பட்டத்து நாய் செய்து அளவுக்கு அதுக்கு வந்து கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்குது அந்த அளவுக்கு அறிவின் சிறப்பில் அந்த நாய் இருக்குது நிறைய இடத்துல அந்த நாய் வென்றுட்டும் வந்திருக்குது சிறு சிறு நாடுகள்லாம் அதுவே தலைமையேற்று வென்று ராஜாட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குது ராஜா வந்து ராணிக்கு ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டிருக்கிறார் ராணியோட பிறந்தநாளின் போது அதை பரிசாக அழிக்கலான்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக செஞ்சு வச்சுருக்கிறார் இந்த வேட்டை நாய் வந்து என்ன ராஜா டெய்லி ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காரு என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் மிகுதியில் அந்த கண்ணாடி மாளிகையில் ஏறி குதிக்குது உள்ளே போனது வேலையாட்களுக்கு தெரியல அவங்க லாக் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க உள்ள வேட்டை நாய் மட்டும் தனியாக இருக்குது சுற்றி ஒரு நூறு கண்ணாடி இருக்குது எங்கேயுமே செவரே கிடையாது கண்ணாடி மாலைக்கு தெரியும்ல கம்ப்ளீட்டாக கண்ணாடி கீழே இருந்து மேலே நாலு பக்கமும் தன்னை சூழ்ந்து கண்ணாடி மட்டும் இருக்குது நாய் திருமண பக்கம்லாம் வேட்டை நாயாக இருக்குது நாய்க்கு பயங்கரமான பயம் வந்துடுச்சு நம்மளுக்கு உள்ளே நூறு பேர் வச்சுருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாய் குலைக்க தொடங்கிச்சு கண்ணாடியில் தெரிகிற வேட்டை நாய்களை எடுத்து ஏன்னா நூறு வேட்டை நாய் இருக்கிறதோ அதை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிச்சு கத்த தொடங்கிடுச்சு லொல்லொல் கத்தி தொண்டை வறண்டு ரத்தம் வந்து கீழே விழுற அளவுக்கு கத்துது எந்த நாயும் நாயால் ஜெயிக்க முடியல தோல்வி அடைஞ்சு தொப்புன்னு கீழ உழுவுது அதுதான் மனதின் இயலாமையை புரிந்து கொள்வதுன்னு ஐயா சொன்னார் இல்லை எங்கே புரிஞ்சுக்கிறோம் கத் சுற்றி டயர்டாகி தொப்புன்னு கீழே உழவும் போது தான் இனிமேல்ட்டு இங்கே ஒன்றும் டீல் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோமில்ல அதுதான் மனதை நீலாமையும் புரிந்து கொள்ளுதல் அப்போ கீழே உழுந்துருது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ரெண்டு மணி நேரம் அன்கான்சியஸுக்கே கிட்டத்தட்ட போயிடுச்சு பிறகு முல்லை கண்ணை முளித்து எந்திச்சி அப்படியே கண்ணாடியில் லைட்டாக தலையை தூக்கி பார்க்குது அங்கே தான் எதுப்படியும் தெரியுமில்ல லைட்டாக அங்கேயும் கண்ணாடியில் இருக்கிற நாயை லைட்டாக தலையை தூக்குது அப்போ தான் நாய்க்கு அவ்வளோ நாள் இல்லாமல் அறிவில் தன்னுடைய அறிவில் ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது ஓஹோ இது வந்து நம்ம செய்கிற மாதிரி தான் கண்ணாடியிலையும் பிரதிபலிக்குது ஸோ இது வந்து வேறு நாய் கிடையாது நம்மளுடைய ரூபந்தான் எதுப்பிற தெரியிற நாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு தடவையாக நாய் வந்து தெரியாமல் தான் நேற்று என்ன பண்ணிச்சு கற்று கற்று கற்றுன்னு கத்தி தொண்டை வரண்டு களை உழுஞ்சிச்சு கனடியில் தெரிய உருவம் என்னுடைய உருவம் தான் நாய் புரிஞ்சுக்கிச்சு இருந்தாலும் அதுதான் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுது இந்தாண்ட பத்து ஸ்டெப் நடந்து பார்க்குது திரும்ப இந்தாண்ட பத்து ஸ்டெப் நடந்து பார்க்குது கண்ணாடியிலையும் அதே மாதிரி இந்தாண்டி அந்தாண்டியும் போய் வருது ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி இருந்தால் உழைச்சி பாத்துக்கலாம் கொஞ்சம் குலைச்சும் பார்த்துக்குது அதுவும் குலைக்குது ஓகே அப்ப நாம என்ன செய்கிறோமோ அப்படியே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நாய் புரிஞ்சிடுச்சு ஓகே அப்புறம் என்ன பண்ணுச்சு அப்புறம் பார்த்தாக்கா நூறு பிரதிபிம்பமாக தெரிஞ்சாலும் இந்த நூறு பிரதிபிம்பமும் வேறையா இந்த நாயோட ஒரே ரூபத்தோட நூறு பிரதிபிம்பமா புரியுதா நூறு கண்ணாடி இருக்குதுங்க நூறு கண்ணாடியிலையும் இந்த ஒரே நாயின் ரூபம் தானே தெரியும் கரெக்டா மொத்தமாக இது செய்கிறது தான் எது பார்க்கற எல்லா நாயும் செய்யுதுங்கிறத தெரிஞ்சிருச்சு இந்த நூறுமே தன்னுடைய ஒரே நாயோடைய நூறு பிரதிபிம்பாங்கிறத நாய் புரிஞ்சிக்கிச்சு மொத்தம் மூணு விஷயம் வேட்டை நாய் வந்து வெள்ளுங்கிறது எல்லாமே தன்னுடைய ரூபந்தாங்கிறத புரிஞ்சுக்கிச்சு இந்த நூறுமே தன் ஒன்னோட பிரதிபிம்பாங்கிறதையும் புரிஞ்சிடுச்சு ஓகேவா இப்போ நாம் வரப்போகிறோம் வேட்டை நாய் யார் கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் யார் நூறும் ஒன்றா வேறா வேட்டை நாய் வேறு யாரும் இல்லை நம்ம தான் வேட்டை நாய் கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம் தான் நமக்கு தோன்றுகிற என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள் கோவம் வெறுப்பு பயம் இப்படி பல்வேறு உணர்வுகள்ங்கிறதும் நமக்கே தான் தோணுது ஒரே நாய்க்கு தோன் தோன்றுகிற பல்வேறு உணர்வுகள் ஆனால் எதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எதுலேருந்து வருதுன்னா அந்த ஒரே நாய்க்கு தான் வருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ இது இந்த நிழலுக்கும் இந்த நூறு நாய்க்கும் இந்த நாய் எதாவது செய்யணுமா எதுவும் செய்ய தேவையில்லை செஞ்சால் என்ன ஆகும் ரத்தம் தான் வரும் அதனால் செய்ய தேவையில்லை அதனால் நான் என்ன பண்ணுச்சு சண்டை போடுறது வேஸ்ட் எதை எதிர்த்து தன்னுடைய பிம்பத்தை எதிர்த்து வேஸ்ட் சண்டை போடுறது வேஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சிடுச்சு தன்னுடைய எண்ணங்களையோ உணர்வுகளையோ எதிர்த்து சண்டை போடுறது வேஸ்ட்டுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டால் நாமளும் ஃப்ரீயாக இல்லாமல்ல புரியாமல் தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சிக்கிட்டே சண்டை போடுறதுலேருந்து விட்டுருவோம் சண்டை போட்டால் நமக்கு தான் லாஸ் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா அப்புறம் நாய் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது நாய் அடுத்தது என்ன செய்யணுன்னா கதவை எப்போ தருவாங்களோ அப்போ நம்ம வெளியே போயிடலான்ட்டு கதவுக்கு பக்கத்தில் போய் அமைதியாக உட்காந்துருச்சு நமக்கு வெளியில் செய்கிறதுக்கு ஏதாவது வேலை இருந்தால் செய்யலாம் வேலை எதுவும் இல்லைன்னா சும்மா இருக்குது அதுக்கு பேர் தான் சும்மா இருத்தலாம் வேறு ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் இப்போ நீங்கள் நைட்டெல்லாம் படுத்துட்டீங்க வெட்டில் படுத்து தூங்கிட்டீங்க வெட்டில் படுத்தாச்சு ஏதோ தோ இருக்குது இப்போ செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போ என்ன பண்ணும் நீ வேணால் வந்துட்டு போன்னு நான் படு இருக்கிறது பேர் தான் சும்மா இருத்தல் புரிஞ்சுங்களா சும்மா இருந்தால் நாம் எதுவும் செய்கிறது இல்லை எதுவுமே செய்கிறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் சும்மா இருத்தல் ஓகேவா நம்மளால் நாங்கள் எதுவும் டீல் பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் ஓரளவுக்கு நாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புகிறேன் நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்க போகிறேன் அதனால் கிளாஸை தூங்கிட்டு கேட்கக்கூடாது தெளிவாக கேட்கணும் சரியா டெஸ்ட்டு நாளைக்கு வச்சுருவோம் எல்லாரும் தெளிவாக பேன்சர் சொல்கிறேன்னா கேட்டை சாத்திடுவோம் வெளியே விட மாட்டோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் இப்போ கிளம்புறோம் சேலம் போகிறோம்